ஏண்டா மது குடுப்பீங்கன்னு பார்த்தா சைனடு கொப்பிய கூட சேர்த்தா குடுப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இருபத்தி மூணு பேரு சாவு மெத்த குஷ்டான் குஸ்டான் எத்தனை நாளை குஸ்டானு மொத்தத்துல சாரா எடுத்துல நாள்ல கலரை போட்டு சாராயின்னு குடுக்கறான் நாற்பது ரூபான்னு குடுக்குறான் அதனால மலிவு விலை சாராயின்னு குடிக்கிறானுங்க செத்தானுங்க இப்படி இருக்குது சரி இதுவே ஒரு பெரிய பிரச்சனை இருபத்தி மூணு பேருடைய உயிர் போயிடுச்சு பதிமூணு பேர் ஸ்டெர்லைட்டில் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தி அதாவது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதுக்காக ஒரு மிஷினரி குரூப்புங்க கிளப்பி விட்டதுக்கு வன்முறையை தூண்டி விட்டு கலெக்டர் ஆஃபீஸை கொளுத்த போனானுங்க அதனால சுட்டாங்க இதுக்கே என்ன ட்ராமான்னானுங்க திமுக காரன் இப்போ அநியாயமா இப்போ இருபத்தி மூணு பேர் பதிமூணு இல்லை இருபத்தி மூணு நாங்கள் எப்பயுமே என்ன திமுகன்னா ஒரு படி மேலே தான் இருப்போம் சாவில் இந்த மாதிரி கர்மாந்தரத்தில் என்ற மாதிரி இருபத்தி மூணு பேரை கொண்டான் இதுவும் பார்த்தல எனக்கு இன்னும் பசி ஆறில் எனக்கு இன்னும் இன்னும் உயிர் பழிக்க வேணும் அப்படின்னு தஞ்சாவூரில் ரெண்டு பேரை வேற கொண்டுட்டானுங்க இந்த தஞ்சாவூரில் கொண்டதை வந்து மறைக்கிறதுக்காக திட்டமிட்டு இவங்க எப்படி சேர்த்தாங்க ஏதுன்றதுக்கு அதாவது இடர்குரு ஆய்வில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சைனாய்ட தின்னுட்டுருக்கானுங்கன்றான் காலையில் பிராந்தி குடிக்கிறதுக்கு பாரில் வந்தவன் சைனாய்ட தின்றான் சூசைட் பண்ணுறான்றது நம்பும்படியா இல்ல இதுக்கு பின்னாலேயும் ஏதோ ஒரு கதை இருக்கு அதாவது இதை மறைக்கணும் எப்படியாவது இந்த விஷயம் வெளியே வரக்கூடாது மீண்டும் டாஸ்மார்க்ல சாராயத்துல விஷம் அப்படின்னா இது பெரிய பூகம்பம் ஆயிடும்னு ஏதோ ஒரு திட்டங்கள் தீட்டுறானுங்க ஆக மொத்தம் சாராயத்தையும் கொடுத்து சைனடையும் கொடுத்து அனுப்புறானுங்களா ஆய்வுங்க என்னன்னு தெரியல மொத்தத்தில் தமிழ்நாடுக்கு ஏழரை நாட்டு சனி பிடிச்சிருக்கு இந்த ஆட்சி தப்ப இந்த சனி நம்மளை விட்டு போவாது அதனால தொடர் மரணங்களும் தொடர் தொல்லைகளும் பெரிய பெரிய பிரச்சனைகளும் உருவெடுத்துக்கிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் ஊழல்ன்றான் இந்த பக்கம் லாண்டரின்றான் மணி லாண்ட்ரின்னா என்னன்னே தெரியாம இருந்துச்சு மணி லாண்ட்ரின்றான் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரின்றான் இந்த மாதிரி கரப்ஷன்ன்றான் ஊழல் எல்லாம் தலை விரிச்சு